குட் ஈவினிங் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரத்தோட கதை கேட்கலாம் போலாமா? ஒரு வித்தியாசமான குரங்கு கதை குட்டீஸ் இன்னைக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் 5 குரங்குகளை பிடிச்சு ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சாங்களாம். அந்த கூண்டுக்குள்ளே அதுங்க சாப்பிட்றதுக்கு வாழைப்பழமும் வச்சாங்க. இந்த வாழைப்பழத்தை எப்படி வச்சாங்க தெரியுமா? நல்ல ஹைட்டாக கீழே இருந்து அந்த குரங்குகளுக்கு எட்டாத வகையில் ஹைட்டாக வச்சுட்டு அது ஏறுறதுக்காக ஒரு ஏணியும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த குரங்குகளுக்கு கூண்டில் அடைச்சதெல்லாம் பெருசாக தெரியல, ஏன்னா அங்கே நிறைய வாழைப்பழங்கள் இருந்துச்சு. இதுங்களுக்குள்ள ஒரே சண்டை, யார் முதல்ல போய் வாழைப்பழத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் அடிதடிலாம் பண்ணி சண்டைலாம் பண்ணி ஒரே ஒரு குரங்கு மட்டும் மற்ற குரங்குகளை தள்ளி விட்டுட்டு ரொம்ப பெருமையாக அந்த ஏணி வழியாக ஏறி போய் வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்காக போச்சு. அது போய் வாழைப்பழத்தை தொட போகிற அந்த டைமில் இந்த வெளியில் இருந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த குரங்குகள் மேலே நல்ல ஒரு ஹோஸ் வழி, ஒரு பைப் வழியாக ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணியை அது மேலே வந்து அடித்தாங்க. என்ன மாதிரி தண்ணி அப்படின்னா, நம்ம ஐஸ் தண்ணி, ஐஸ் கியூப் தொட்டால் நமக்கு எவ்வளோ சில்லுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு குளிர்ந்த நீரை ரொம்ப ஃபோர்ஸாக வெளியிலேருந்து இந்த குரங்குகள் மேலே அடித்தாங்க. எந்த குரங்கு? ஏனி மேலே ஏறின குரங்கு, கீழே இருந்த குரங்குகள் எல்லாத்து மேலேயும் அடித்தாங்க. இந்த குரங்குகளுக்கு குளிர் தாங்க முடியல, அப்படியே வெலை வளர்த்து நடு நடுங்கி என்ன பண்ணிருச்சு, வந்து எல்லாம் ஓரமாக இப்படி ஒடுங்கி உட்காந்துருச்சு. அது கீழே வந்தோடனே தண்ணி அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த குரங்குகளுக்கு குளிர்லாம் போனதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து வாழைப்பழம் இது ரொம்ப டெம்ப் பண்ணுச்சு. இப்போ இன்னொரு குரங்கு வேகமாக ஏறி போய் அதை எடுக்கிறக்காக போச்சு. திரும்பவும் அது போய் அந்த பழத்தை தொடர டைமில் வெளியிலேருந்து அதே அளவுக்கு குளிர்ந்த நீரை அதே அளவுக்கு ஃபோர்ஸாக அந்த குரங்குகள் மேலே அடித்தாங்க. அந்த குரங்கு மட்டும் இல்லை, உள்ளே இருந்த எல்லா குரங்கு மேலேயும். உடனே அந்த குரங்கும் கீழே இறங்கி வந்துருச்சு. எல்லா குரங்குகளும் அப்படியே பயங்கர குளிர் நடுங்கிட்டு போய் ஓரமாக அப்படியே போய் உட்காந்துட்டு இருந்தது. அது கீழே இறங்கினோடனே இவங்க தண்ணி அது மேலே அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு 3 தடவை, 4 தடவை, 5 தடவைன்னு தொடர்ந்துகிட்டே இருந்தது. இப்போது எந்த குரங்கும் மேலே ஏறுறதுக்கு தைரியமே வரல, ஏன்னா மேலே ஏறுனா தண்ணி அடிக்கிறாங்க, ஏறலைன்னா தண்ணி அடிக்கலைன்னு அதுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த குரங்குகள்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்களா, உள்ளே இருந்து ஒரே ஒரு குரங்கு எடுத்து வெளியில் வேற ஒரு கூண்டுக்குள்ளே மாற்றிட்டு வேற புதுசாக ஒரு குரங்கை உள்ளே விட்டாங்களாம். மற்ற 4 குரங்குகள், ஏற்கனவே இந்த பழைய குரங்குகள் இருந்துச்சியா, அது வாழைப்பழத்துக்கிட்ட போகவே இல்லை. புதுசாக வந்த உள்ளே வந்த குரங்குக்கு இந்த தண்ணி விஷயம்லாம் தெரியவே தெரியாது. என்ன பண்ணுச்சு, வாழைப்பழத்தை பார்த்த உடனே வேகமாக போய் எடுக்க போச்சு. உடனே இந்த மற்ற, இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா, இவங்க யாருமே தண்ணி அடிக்கவே இல்லை, அந்த குரங்குகள் மேலே தண்ணி அடிக்கவே இல்லை. ஆனால் மற்ற குரங்குகள்லாம் அதை பிடிச்சி வேகமாக இழுத்து விட்டுருச்சு கீழே. ஏன் இது இழுக்குதுன்னே புரியாமல் இந்த குரங்கு பண்ணுதுன்னு தட்டி விட்டுட்டு திரும்ப ஏற பார்த்துச்சு. மற்ற குரங்குகள் திரும்பவும் அதை கீழே வந்து இழுத்து விட்டுச்சு. இப்போ இந்த குரங்குகளுக்குள்ளே ஒரே சண்டை, 4 குரங்கும் சேர்ந்து இந்த குரங்கை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இப்போ இந்த குரங்கு என்ன நினச்சி, நான் போய் வாழைப்பழத்தை எடுத்தால் இவங்க எல்லாம் என்ன சண்டை போடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குரங்கு அப்படியே அமைதியாக உட்காந்துக்குச்சு. இப்போ இந்த பழைய 4 குரங்குகள் இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து இன்னும் ஒன்றை எடுத்து இந்த இன்னொரு கூண்டில் ஒரு குரங்கு விட்டுருந்தாங்க, அது கூட விட்டுட்டாங்க. இங்கே இந்த கூண்டில் புதுசாக ஒரு குரங்கை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஸோ இந்த பழசாக இருந்த 3 குரங்கு, புதுசாக வந்து அந்த வாழைப்பழத்தை எடுக்க போனதுக்காக அடி வாங்கின ஒரு குரங்கு, அண்ட் இப்போ புதுசாக ஒரு குரங்கு உள்ளே உட்காந்துருக்கு. இந்த புதுசாக வந்த குரங்கு என்ன பண்ணுது, வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்கு போகுது. 3 குரங்கு நம்ம ஏறினா மேலே தண்ணி அடிப்பாங்கன்னு பயந்துட்டு எடுக்காமல் இருக்குது. போன தடவை வந்த குரங்கு நாம் ஏறினா இந்த 3 என்ன அடிக்கும் கடிக்கும்னு பயந்துட்டு சும்மா இருக்குது. புதுசாக வந்த குரங்குக்கு இது எதுவுமே தெரியாது, போய் வாழைப்பழத்தை எடுக்க போகுது. இப்போ என்ன ஆச்சு, இந்த 3 ஐயோ தண்ணி அடிச்சிருவாங்கன்னு பயந்து இந்த குரங்கு அட்டாக் பண்ண போச்சு. இந்த 4வது வாழைப்பழத்தை எடுத்தால் ஏதோ ஆபத்து போல இருக்கு அப்படின்னு நினச்சி இந்த 3 கூட சேர்ந்துட்டு அந்த 4வது குரங்கு, 5வது குரங்கு அட்டாக் பண்ணுறதுக்கு போச்சு. இந்த 4 சேர்ந்து இதை போட்டு பிடிச்சி இழுத்து புராண்டி வாழைப்பழத்தை எடுக்க விடாமல் பண்ணிடுச்சு. இந்த புதுசாக அந்த குரங்குக்கு புரியவே இல்லை, ஏன் வாழைப்பழத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் எடுத்தால் இதுங்க எல்லாம் சண்டைக்கு வருதுன்னு மட்டும் தெரிஞ்சு போய் இதால் போராட முடியாமல் தோற்று போய் அமைதியாக உட்காந்துருச்சு. இப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்ததில் 3 குரங்கு இங்கே இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு குரங்கு அகைன் எடுத்து இந்த கூண்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. புதுசாக ஒரு குரங்கை விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்த 5 இருக்கிற 2 குரங்கு இருக்குது, இப்போ புதுசாக விட்ட 2 குரங்கு இருக்குது, அண்ட் அகெயின் ஒரு குரங்கு உள்ளே விட்டுருக்காங்க. 5 குரங்கு உள்ளே உட்காந்துருக்கு. இதில் அகெயின் இந்த கடைசியாக வந்த குரங்கு மட்டும்தான் வாழைப்பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுது, ஏன்னா முதல்ல இருந்த 2 குரங்கு மேலே ஏறினா தண்ணி அடிச்சு விட்டுருவாங்களோன்னு பயப்படுது,
மீதி ரெண்டு குரங்கு நான் ஏறினா இவங்கெல்லாம் என்னை அடிப்பாங்களோ கடிப்பாங்களோ கதறுவாங்களோன்னு நினச்சி பயந்துட்டு வாழைப்பழத்தை எடுக்காமல் உட்காந்துருக்கு. புதுசாக வந்ததுக்கு எதுவுமே தெரியாது, போய் வாழைப்பழத்தை எடுக்க போகுது. இதே மாதிரி இதுங்கெல்லாம் அடித்து பிடிச்சி அதை வந்து கீழறக்கி உட்கார வச்சிருச்சு. அப்போ பழைய குரங்குல இருந்து இன்னொன்னையும் விட்டுடுறாங்க. இதே மாதிரி பண்ணி என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிற அஞ்சு குரங்கையும் எடுத்து வேற கூண்டில் விட்டுடுறாங்க. நாலு குரங்கு வந்துட்டு கடைசியாக புதுசாக ஒரு குரங்கு வருது, அஞ்சாவது குரங்கு. ஓகேவா, அந்த குரங்கு வரும்போது இங்கே உள்ளே இருக்கிற நாலுமே ஐஸ் தண்ணியால் அடி வாங்கின குரங்கு கிடையாது. ஏற்கனவே இருந்த குரங்குகள் கடித்து கொதறி சண்டை போட்டு வாழைப்பழத்தை எடுக்க விடாமல் விட்ட குரங்குகள் தான். இந்த நாளும் அதே பழக்கத்தை இந்த அஞ்சாவது குரங்குக்கிட்டையும் காட்டுது. இந்த அஞ்சாவது குரங்கு கொஞ்சம் தைரியமான குரங்கு, என்ன பண்ணுது, இவங்க கிட்ட சண்டை போடலை ஆனால் எதிர்த்து நிற்குது. ஓகே, நான் எடுக்கலை, ஏன் எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த நாலு குரங்கு கிட்டே கேட்டுச்சான். அந்த நாலு குரங்கும் இப்படியே பார்த்துட்டு, எனக்கு தெரியாதே நான் ஏறினேன் இவங்க என்னை அடித்தாங்க அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லித்தான். இன்னொன்று சொல்லித்தான், அதே தான் நானும் ஏறினேன் என்னை இவங்க அடித்தாங்க கடித்தாங்க நான் ஏறலை அப்படின்னு அது இன்னொரு குரங்கும் சொல்லித்தான். இன்னொன்று அதே தான் சொல்லித்தான், அதே தான் நானும் பண்ணேன் நானும் ஏறினேன் உன்னை மாதிரியே ஆசைப்பட்டு நானும் பழத்தை எடுக்க போனேன் ஆனால் இந்த குரங்குகள்லாம் என்னை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாருக்குமே அப்போ அந்த கூண்டில் இன்னொரு எதிர்கூண்டில் இருந்தால் மற்ற குரங்குகளை பார்த்தாங்களாம். அந்த குரங்குகள்லாம் சொல்லித்தான், உன்னை வந்து நாங்கள் தான் இழுத்தோம், நாங்கள்லாம் போய் எடுக்கும்போது எங்கள் மேலே எவ்வளோ சில்லுன்னு தண்ணி அடித்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த மற்ற குரங்குகள்லாம் சொல்லித்தான். ஆனால் இப்போ தான் யாருமே தண்ணி அடிக்கலையே, நம்ம பாட்டில் போய் ஏறி இருந்தால் போய் எடுத்து சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு இந்த அஞ்சாவது குரங்கு சொல்ல, சரி நம்ம ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இந்த குரங்குகள், மற்றவங்கள்லாம் போக பயந்தாங்க. கடைசியாக வந்த குரங்கு மட்டும் என்ன பண்ணிச்சான், போய் ஏறி எடுத்துச்சான். ஒன்றுமே நடக்கலை, யாருமே இப்போ வந்து அதுங்களை சில் தண்ணியும் போடலை, யா இந்த வேறு யாரும் அதை அட்டாக் பண்ணவும் இல்லை. அப்போ எடுத்து எல்லாம் என்ன பண்ணிச்சு, அதை சாப்பிட்டு பார்த்துச்சு, பழம் நல்லாவே இருந்தது. ஸோ என்ன பண்ணிச்சு, அந்த பழத்தை எடுத்து மற்ற குரங்குகளுக்கும் கொடுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, சுவையாக இருந்தது, சாப்பிட்ருச்சு. இப்போ இந்த குரங்குகளுக்கெல்லாம் புரியல, நான் ஏன் வந்து ஏறும்போது எல்லாம் இதுங்கெல்லாம் என்னை பிடிச்சி இழுத்துச்சு, இதுங்க இழுத்துச்சுன்னு பயந்து போய் நான் என்ன பண்ணேன், நானும் வந்து புதுசாக வந்தவனையும் எடுக்க விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், நம்ம ஏன் ஒரு விஷயம் செஞ்சோன்னே தெரியாமல் மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது, அதுக்காக நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணோம், ஏன் செஞ்சேன்னு கூட தெரியாமல் நம்ம அதை செஞ்சோம், அதை சரியா தப்பா செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு இந்த குரங்குகள் நினச்சிதான். புதுசாக வந்த குரங்கு மட்டும் என்ன பண்ணுச்சு, ஏன் அப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுச்சு. ஏறுனா ஏதாவது விளைவுகள் இருக்கா அப்படிங்கிறத அது வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுச்சு. ஸோ இதுதான் குட்டிஸ் இந்த கதையோட மோரல். நமக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம்னா செய்யலாமா செய்யக்கூடாதா ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணோன்னா எந்த ஆபத்துலேருந்தும் நம்ம வந்து நம்மளை காத்துக்க முடியும். இதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. என்ன குட்டிஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி ஒரு ஸ்டோரியோட நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். பை குட்டீஸ்.